ப்ரைஸ் எல்லாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தரோட நாமத்தினால உங்கள் எல்லாருமே வாழ்த்துறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைய தினத்தில் நம்ம ரெண்டு காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். நம்மளோட கண்களும் செவிகளும். ஸோ இந்த கண்களோட யூசஸ் என்ன? நம்ம இன்றைக்கி இந்த கண்களை வைத்து ஃபோன் பார்க்குறோம், டிவியை பார்க்குறோம், எந்தெந்த காரியங்களை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? நீ வேடிக்கை பார்ப்போம், ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கண் முழிக்கிறதுலேருந்து கண் நம்ம தூங்குற வரைக்கும் எதையோ ஒன்று பார்த்துக்கொண்டே தான் இருக்குது. ஆனால் முக்கியமாக ஏன் கர்த்தர் நம்மளுக்கு அந்த கண்ணை கொடுத்துருப்பாருன்னு யோசிச்சிங்கன்னா அதுக்குள்ளே பதில் தெரியும். கர்த்தரோட மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கர்த்தரோட மகத்துவத்தை நம்ம பார்க்கணும். இந்த செவிகளை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்றைக்கி இந்த செவிகளை வச்சு நம்ம என்னென்னலாம் கேட்குறோம்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பிறர் நம்மளை குறை சொன்னால் அதையும் நம்ம கேட்போம். ஒட்டு கேட்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம காதாலையும் வாங்குகிறோம். எப்படி கண்ணால் பார்க்குறோமோ அதுபோல் காதுங்கிறதும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இந்த காதில் நம்ம என்னதை வந்து நம்ம கர்த்தர்கிட்டேருந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னா, கர்த்தர் நம்மளோட பேசுவார் பார்த்தீங்களா, அந்த சத்தத்தை நம்ம கேட்கணும். அதை நம்ம உணரணும். கர்த்தர் பேசுகிற அந்த சத்தத்தை வந்து நம்ம உணரணும். தேவனோட சத்தம் வந்து வேத வசனங்களின் மூலியமாக நம்மளுக்கு கேட்கப்படும் இல்லையா? இப்போது நீங்கள் ஒரு வேத வசனத்தை காலில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் நார்மலாக தான் பார்க்கலான்னு வருவீங்க. ஆனால் அதை பார்க்குறப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தோணும்னா, இது என்ன, இது எங்கே இருக்குது பைபிளில் அப்படின்னு ஃபஸ்ட் ஸ்டெப் தோணும். அதுக்கப்புறம் இதை யாரை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஆராய்வோம் இல்லையா? அப்போது அந்த செவிகள் வந்து அந்த வசனத்தை கேட்கும். இந்த கேள்விகளை குறித்து ரோமர் 10:17 நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். நான் அதை உங்களுக்கு படிக்கிறேன், கேளுங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த செவிகள் வந்து நம்மளுக்கு முக்கியமாக கர்த்தரோட வசனத்தை கேட்பதுக்காக நம்மளுக்கு படைக்கப்பட்டிருக்குது இல்லையா? கர்த்தரோட சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்கணும்னு சொல்லி நம்ம ஆயத்தப்படுத்தணும். நம்ம கண்களையும் சரி, நம்ம செவிகளையும் சரி, இன்றைக்கி எத்தனையோ காரியத்தில் நம்ம பார்க்குறோம் கேட்குறோம், சரிதான். பட் இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு முக்கியமாக இருக்கணும். இது தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். நம்ம அதுக்காக வாஞ்சையாக நம்ம இருக்கணும். அப்போ கர்த்தர் இன்னும் கூட அதை ஆசீர்வதிப்பார். ஸோ இதை குறித்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உண்மையில் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம கர்த்தர் பாருங்களே, நம்ம என்ன தான் பாவம் செய்தாலும் அவர் நம்மளுக்கு சொல்கிறது என்னென்னா, உண்மையில் என் கண்களை வைத்து, அவருடைய கண்களை வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இப்போது நம்ம எப்போ கூப்பிட்டோம்னாலும் அவரோட செவிகள் திறந்திருக்குது. அவர் செவிகள் நம்ம அடைத்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கூப்பிட்டோன்னே அவர் எப்படி உதவுவார்? இன்றைக்கி நம்மளை கூப்பிட்டோன்னே நம்மளுக்காக வர்றாரு இல்லையா, நம்மளுக்காக உதவுறாரு இல்லையா? அப்போது ஆண்டவரோட செவிகள் நம்ம கூப்பிடுதலுக்கு எப்போயுமே திறந்திருக்கும். அதனால் நம்மளும் நம்மளோட செவிகளை ஆண்டவருடைய வசனத்துக்காகவும், நம்மளோட கண்களை ஆண்டவருடைய மகிமையும் ஆண்டவருடைய மகத்துவத்தையும் காண்பதற்காக நம்ம வச்சுருப்போம். ஸோ எல்லாருமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதிக ஆசீர்வாதங்களை கொடுப்பார் நம்புகிறேன். காட் பிளெஸ் யூ.